கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஆமேன். திரும்ப ஒரு முறை கூட புது வருட வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமேன். நிறைய தேவ தூதர்கள்லாம் உட்கார்ந்துருக்கிற மாதிரி தெரியுது. அல்லேலூயா. காலியாக இருக்கிற இடத்துல யார் தான் இருப்பாங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த நாளில் உங்கள் மத்தியில் இருப்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து 13 வருஷம் உங்கள் ஊழியத்தில் வந்து அன்பு குடும்பத்தார் எங்கள் மேல் நம்பிக்கை வைத்து எங்களை இந்த ஊழியத்துக்கு தொடர்ந்து அழைத்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரே காரணம், என்னால் உங்கள் சபைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அல்லேலூயா. ப்ரைஸ் காட். எம்ன வேலை ஆண்டவர் அறிவிக்கிறது, அதோடு மட்டும்தான் எங்களுடைய வேலை. ஆமேன். ஒரு நல்ல ஒரு அன்பான குடும்பம், உண்மையாய் ஊழியம் செய்கிறதான ஒரு ஊழியக்கார குடும்பம். அல்லேலூயா. உண்மையாய் கர்த்தருக்க வைராக்கியம் காண்பிக்கிற நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கிறேன். நான் எல்லா பகுதியிலும் போகிறதுனால எனக்கு தெரியும் அவருடைய ஊழியம், அவருடைய தரிசனம் எல்லாம் தெரியும். ஆமேன். அன்பு சகோதரர் சொன்ன மாதிரி என்னுடைய ஊழிய தரிசனமே வேறு. கன்வென்ஷன் மீட்டிங் பேசினா கொஞ்சம் புகழ் கிடைக்கும், கொஞ்சம் பெயர் பிரஸ்தாபமாகும், மெய்தான். ஆனால் என்னுடைய தரிசனமே சீஷர்களை உருவாக்குவது, ஊழியக்காரர்களை உருவாக்குவது, அதுதான் என்னுடைய ஊழியத்தினுடைய முக்கிய தரிசனங்கள். அல்லேலூயா. அதுதான் என்னுடைய ஜீவ நாடி என்று கூட சொல்லலாம். அதற்காக தான் நாங்கள் சில வல்லமை முகாம் கேம்ப்லாம் நடத்தியிருக்கிறோம். இங்கே கூட வந்திருக்காங்க, உங்கள் சபையிலேருந்து கூட வந்திருக்காங்க. சில ஒரு 3-4 வருஷமாக இங்கே நடத்துறதில்லை. அதற்கு பிற்பாடு நான் அன்பு பாஸ்டர், உங்கள் பாஸ்டரை எங்களோடு கூட இணைத்து நாங்கள் மதுரையில் நடத்தியிருக்கிறோம், திருநெல்வேலியில் நடத்தியிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய ஊழியம். ஆமேன். அல்லேலூயா. 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 அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுடைய சபை வெறும் சபை ஊழியம் மட்டும் அல்ல. உங்கள் போதகரை கர்த்தர் இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்தும்படியான ஒரு நல்ல ஒரு தேவனுடைய தாசர். ஆமேன். அல்லேலூயா. அதில் நான் நிறைய இடத்துல போய் நிறைய ஊழியக்காரர்களோடு கூட தொடர்பு கொண்டிருந்தாலும் அவருக்கு உள் இருக்கிற ஒரு அபிஷேகத்தை கண்டுதான் நானும் இன்னொரு திருநெல்வேலியில் ஒரு ஊழியக்காரர், அதுக்கப்புறம் உங்களுடைய ஊழியக்காரர். அங்கே தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் நாங்கள் செய்கிற வல்லமை முகாம் முற்றிலும் வித்தியாசமானது. அல்லேலூயா. எங்கள் ஊழியத்தில் வந்தால் நிறைய பேர் ஊழியக்காரர்களாக மாறியிருக்கிறார்கள். அதுதான் என்னுடைய தரிசனம். ப்ரைஸ் காட். அதில் பாஸ்டர் அவர்கள் கூட எனக்கு ரொம்ப தோல் கொடுத்து உதவி செய்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுக்காக இப்படிப்பட்ட ஒரு சபைக்கு நீங்கள் வந்ததற்காக நீங்கள் கர்த்தரை கண்டிப்பாக ஸ்தோத்தரிக்க வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஊழியக்கார குடும்பத்தை கர்த்தர் உங்களுக்காய் கொடுத்ததற்காக கர்த்தரை நீங்கள் கண்டிப்பாக ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. உங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி. நீங்களும் கூட தொடர்ந்து இந்த 3-4 நாட்கள் தொடர்ந்து கூட்டங்களுக்கு வந்து கொண்டு இருக்கு. நிறைய வேலைலாம் இருக்க தான் செய்யும். ஆமேன். ரொம்ப கஷ்டம்தான். அல்லேலூயா. ஆனால் இது கூட கிடைக்காத எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க முடியாமல் இருக்கிறார்கள். உண்டா இல்லையா? அல்லேலூயா. எத்தனையோ பேர் கூட்டங்களுக்கு வர முடியல, வர ஆசைப்பட்டு கூட கூட்டங்களுக்கு வர முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் கிருபையாய் நமக்கு கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சீக்கிரமாய் ஆண்டவருடைய வருகை இருக்க போகிறது. ஆமேன். அடுத்து என்ன நடக்கும், என்ன நடக்கும் என்ற சூழ்நிலையே தெரியாத விதத்திலே நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆமேன். இவை எல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசுவானவர் சீக்கிரம் வரப்போற. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் இப்படியெல்லாம் உங்களை போட்டு நெருக்கி வாங்க வாங்க கூட்டத்துக்கு வாங்க வசனத்தை கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, வசனம் கேட்கக்கூடாத காலம் சமீபமாகி கொண்டு இருக்கிறது. ஊழியத்துக்கு எதிரான காரியங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது. சபைகள் கட்டக்கூடாதபடிக்கு தடைகள் வந்து கொண்டு இருக்கிறது. இது அத்தனைக்கும் காரணம் ஆண்டவருடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது என்பது தான். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாமும் கூட வசனத்தை கேட்டு நல்லா பைபிளை படிங்க, நல்லா வசனத்தை படிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. பரலோகத்துக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். நல்ல கரங்களை தட்டி நல்ல தட்ட சொன்னேன். அல்லேலூயா. சத்தமாய் சத்தமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியா, பிதாவாக தேவனுடைய நாம மகிமைப்படும்படி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய நாம மகிமைப்படும்படியாய், பரிசுத்த ஆவியானவருடைய திரிய நாம மகிமைப்படும்படியாய், திரித்துவ தேவனை நாம மகிமைப்படும். நல்ல கரங்களை தட்டி ஆமென். அல்லேலூயா. கர்த்தரின் நாள் சமீபம்,
மிக கருத்துடன் ஜீவிப்பாயே. கர்த்தரின் நாள் சமீபம், மிக கருத்துடன் ஜீவிப்பாயே. நிர்பந்த நாட்கள் வரும், நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே. நிர்பந்த நாட்கள் வரும், நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே. ஆவி அனல் உள்ளதாய் அவியாமல் பாதுகாப்பாய், ஆவி அனல் உள்ளதாய் அவியாமல் பாதுகாப்பாய். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். அனலும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். அசதியாயிருந்திடாமல் பின்னும் அதிசயங்கள் செய்வோமே சேர்ந்து. அசதியாயிருந்திடாமல் பின்னும் அதிசயங்கள் செய்வோமே. ஜெபத்தில தரித்திருப்போ, ஜெப ஊழியம் செய்திடுவோ. ஜெபத்தில தரித்திருப்போ, ஜெப ஜீவியம் செய்திடுவோம். கரந்தட்டி ஆவி அனல் உள்ளதாய் அழியாமல் பாதுகாப்பாய், ஆவி அனல் உள்ளதாய் அவியாமல் பாதுகாப்பாய். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல், பாட்டு பாடாமல் கை தட்டாமல் பரலோகத்தில் போயிட்டு அப்படியெல்லாம் என்ன பண்ண முடியாது? எல்லாரும் வாய்த்தாருன்னு சொல்லாமல் பரலோகத்தில் போயிட்டு எனக்கு மனசு ஒரு மாதிரியாக இருக்கு, நான் கை தட்ட மாட்டேன் ஆண்டவரே, நான் பாட்டு பாட மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னா, மகனே உன் மனசுக்கு ஏற்ற மாதிரி இடத்துல போயிட்டு சொல்லுங்க, உட்காந்துக்கோ. அல்லேலூயா. அங்கே போனால் ஆரவாரம் தான் கரந்தட்டி, மகிழ்ச்சி தான் கரந்தட்டி, சந்தோஷந்தான். கர்த்தரை நித்தம் நித்தம் பாடி துதிப்பதற்காகத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்படி தான் என் பைபிள் இருக்கு. அல்லேலூயா. உங்கள் பைபிளை நான் பார்க்கல, எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆமேன். அல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை. நம்ம ஆண்டவர் தெரிந்தெடுத்ததே கழுத்தில் சிலுவை டாலர் போடுறதுக்காக அல்ல. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கிறிஸ்தவ பெயரை வைத்துக் கொள்வதற்காக மட்டும் அல்ல, இந்த ஜனத்தை ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை, அதற்காக தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்ல கரந்தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உமை பிரஸ்தாபம் பண்ண, உமை மகிமைப்படுத்த, உமை துதிக்க, உமை போற்ற, உமை கனப்படுத்த, உம்முடைய வாழ்த்த, உம்முடைய மேன்மைப்படுத்த, நல்லா கையை தட்டி. அல்லேலூயா. துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உமை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உமை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உமை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உமை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத நம்மையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உமை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உமை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உமை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உமை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தரை பாடுவது, கர்த்தரை துதிப்பது, கர்த்தரை மகிமைப்படுத்துவது, கர்த்தரை மேன்மைப்படுத்துவது, அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை சொல்லுங்க, அதற்காக தான் தெரிந்தெடுத்து இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக ஒரு புதிய வருஷத்தில் கால் வைத்திருக்கிறோம். ஆமென். புதிய ஆண்டில் கால் வைத்திருக்கிறோம். புது மாதம், புது நாள். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு புது வருஷத்திற்குள்ளாய், புது மாதத்திற்குள்ளாய், புது நாளுக்குள்ளாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருப்பது ஒரு மகா பெரிய கிருபை. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மட்டும் தெரிந்தெடுக்கலைன்னா இன்னைக்கு எங்கே, எந்த இடத்துல, எந்த தியேட்டரில், எந்த இடத்துல, எங்கே உட்காந்துக்கிட்டு இருப்போம் நமக்கு நீங்கள் தான் சொல்லணும், தெரியாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சபையாய் கர்த்தர் கொண்டு வந்து நம்ம வைத்திருக்கிறார் என்றால் கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார். ஆமேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக ஒரு வசனத்தை நமக்கு ஆசீர்வாதமாக வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 233வது பக்கம். உபாகமம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை பேசும்படியாக என்னை சொன்னார். ஆமேன். அல்லேலூயா. இந்த உபாகமம் அப்படின்னு சொன்னால் உப ஆகமம் என்ன அர்த்தம்? உப ஆகமம், இதுதான் உபாகமம். அப்படின்னா உப ப்ளஸ் ஆகமம், இப்படி போட்டு இது ரெண்டு சேர்த்து எழுதினால் உபாகமம் அப்படின்னு வரும். என்ன உபாகமம்? உபாகமம்னா எக்ஸ்ட்ரா, ஒரு உதிரி மாதிரி. இந்த யாத்திராகமத்தில் தொடங்கினதான அந்த பிரயாணம், லேவியராகமம், எண்ணாகமம், இதில் எல்லாம் நடக்கிறது. இதில் நடந்த எல்லா சம்பவங்களையும் தொகுத்து எழுதப்பட்ட புத்தகம்தான் உபாகமம். ஆமேன். அல்லேலூயா. இந்த மூன்று பகுதிகளில், மூன்று புத்தகங்களில் கர்த்தர் என்ன பேசினார், எப்படி நடந்து வந்தார்கள், ஆண்டவர் சொன்னதையெல்லாம் மறுபடியும் ரீகால் பண்ணி அதையெல்லாம் மோசே வந்து ஜனங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தி அதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறபடினால்தான் இந்த புத்தகத்திற்கு உபாகமம் என்று பெயர். உப ஆகமம் அதாவது அடுத்த எக்ஸ்ட்ரா ஒரு பகுதி, அதனுடைய துணை பகுதி அப்படின்னு அர்த்தம், துணை பகுதி அப்படின்னு அர்த்தம். இதில் நிறைய வாக்கு தத்தங்களை இந்த மோசே தீர்க்க தரிசின் மூலமாக கர்த்தர் ஜனங்களோடு கூட பேசுகிறார். பேசினவைகளை மோசே திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறார். நான் இதில் குறித்து வைத்த பிரகாரமாக இந்த 7வது அதிகாரத்தில் இருக்கிற இந்த 13வது வசனம் இந்த உபாகம புஸ்தகத்தில் கர்த்தர் கொடுத்ததான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமான வார்த்தைகளிலே 9வது வாக்குத்தத்தமாக இது வருகிறது. அல்லேலூயா. அதில் போட்டிருக்கான்னு கேட்காதீங்க, நானாக போட்டது. அது பைபிள் படித்தா நமக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம அப்படியெல்லாம் பார்க்கணும், சும்மா பைபிள் எடுத்து மொட்டை தாத்தா குட்டையில் விழுந்தாரெல்லாம் படிக்கக்கூடாது. ஒன்று படிக்கும் பொழுது அதெல்லாம் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கணும். நான் கொஞ்சம் அப்படி பார்ப்பேன். யோபின் புஸ்தகத்தில் கூட யோபை நிறைய கர்த்தர் கேள்வி கேட்பார், நிறைய கேள்வி கேட்பார். அல்லேலூயா. அது தெரியுமா, உனக்கு இது தெரியுமா, அதை பார்த்தியா, இதை பார்த்தி, இப்படிலாம் கேள்வி கேட்பார். எத்தனை கேள்வி கேட்டிருக்கிறாருன்னு கேட்டால் 79 கேள்வி கேட்டிருக்கிறார். எத்தனை கேள்வி கேட்டார்? 79 கேள்வி கேட்டார். சிலர்லாம் பாருங்களேன், என்னதான் மக்கா இருந்தா கூட ஒரு கேள்விக்காவது பதில் எழுதிடுவான். எழுத மாட்டீங்களா? ஏதாவது ஒண்ணுக்காவது பதில் சொல்லுவோம், சொல்ல மாட்டோமா? குருட்டடியா கூட ஒன்று சொல்லுவோம், அது ஏதோ ஒன்று ரைட் ஆயிடும். ஆண்டவர் கேட்ட 79 கேள்விக்கு யோபு ஒரு கொஸ்டினுக்கு கூட பதில் சொல்லலை. உனக்கு லிவியதானை தெரியுமா, உனக்கு வரையாடுகள் ஈனும் காலம் தெரியுமா, உனக்கு அதை தெரியுமா, இதை தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமான்னா பேசாமலே இருக்கிறார்.
எனக்கு ஆச்சரியம், இன்னும் இந்த யோபுக்கு ஒண்ணுமே தெரியலையா? ஊத்ஸ் தேசத்துல பெரிய மனுஷன், கர்த்தர் எப்படியெல்லாம் சாட்சி கொடுக்கிறாரு, எப்படியெல்லாம் பேசுறாரு, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கேள்விக்காவது தப்பா கூட ஏதாவது சொல்லி, இல்ல மகனே தப்பு இதுதான் ஆன்சர்னு சொல்லி இருக்கலாம். ஒரு கேள்வி கூட பதில பேசல, பேசாம இருக்கிறார். 41 அதிகாரமே முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் கேள்வி கேட்டு என்ன ஆயிட்டாரு? சில நேரத்தில் ஊழியக்காரங்க சொல்லி சொல்லி டயர்ட் ஆயிடுவாங்க, அசையவே மாட்டாங்க பாருங்களேன், மனந்திரும்பு. இயேசு வருகிறார், வரட்டும், அல்லேலூயா, கையை தட்டு, அப்பதான் பாக்கெட்டில் விடுவான், கண்களை மூடு அப்படின்னு அப்படியே திறந்து பார்ப்பான். நமக்கு வரும் பாருங்க, நல்ல பென்சில் ரொம்ப கண்ணு உள்ள ஊத்திட்டு வரும். அல்லேலூயா. ஆண்டவர் ஊழியக்காரர் மூலமாக என்னெல்லாம் பேசுகிறாரோ அதற்கு அப்படியே நேர்மாறாகவே செய்வாங்க. ஆண்டவர் டயர்ட் ஆயிட்டார், 41 சாப்டர் முடிச்சிட்டார், போ, இதுக்கு மேல உங்களை என்னால் என்ன பண்ண முடியாது. இல்லை எங்க கவனிங்க, அல்லேலூயா, போராட முடியாதுன்னு விட்டுறாரு பாருங்க. 42 அதிகாரத்தில் யோபு பேச ஆரம்பிக்கிறார், ஆண்டவரே 79 கேள்வி கேட்டீங்களா, ஒன்றுக்கு கூட பதில் தெரியாது, ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும், தேவரீர் செய்ய நினைத்தது தடைபடாது, சகலவற்றை செய்ய வல்லவர். கரந்தட்டி அல்ல கையன் கரந்தட்டி, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடிப்பாரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடிப்பாரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதிசேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்து கொண்டீரே. அநாதிசேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்து கொண்டீரே. அதே மாதிரி மோசே சொல்ல சொல்ல வசனத்தெல்லாம் எடுத்து எடுத்து அப்படியே படிச்சு படிச்சு போட்டா 9 வாக்குத்தத்தமான வார்த்தை என்ன வருகிறது? உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்பக்கனியையும் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரா? எப்படி ஆசீர்வதிக்கிறார்ன்னு கேட்டால் அதில் ஒரு வார்த்தை வருகிறது, தேசத்தில் உன்னை உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி, பெருக பண்ணி. ஆண்டவரே என்ன வார்த்தை இந்த 1 இந்த வருஷத்தின் முதல் நாளில் இப்படி ஜனங்களுக்கு என்ன வார்த்தைகளை கொடுக்கணும் அப்படின்னு ஜெபிக்கும் பொழுது இந்த ஒரு வார்த்தையை தான் கர்த்தர் சொன்னார், என் ஜனங்களை நான் பெருக பண்ணுகிற ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், பெருக பண்ணுகிற ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. பெருக்கம் என்னது? இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பெருக்கத்தின் ஆண்டாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆண்டு? பெருக்கத்தின் ஆண்டு. பெருக பண்ணுவேன், கர்த்தர் நம்மை வர்த்திக்க பண்ணுவார், கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார். அப்படின்னா இருக்கிற ஸ்தானத்திலிருந்து கர்த்தர் நம்மை உயர்த்தி வைக்கப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் இது தேசத்துக்கெல்லாம் இந்த வாக்கு தத்துவத்தை சொல்லலை, இது பரிசுத்த கூடார சபையில் இருக்கிற உண்மையாக இருக்கிற ஜெபிக்கிற விசுவாசிகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம். அல்லேலூயா, ஆமென். என் ஜனத்தை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு கூட கர்த்தர் வாக்கு கொடு, ஆபிரகாமே வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல உன்னுடைய சந்ததியை நான் என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன்,
நான் ஆண்டவரை தேடி வந்து எனக்கு என்ன கிடைக்கும், என் வாழ்க்கையில் என்ன சம்பவிக்கும், எனக்கு எதை கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தர் சொல்றாரு, உங்களை பெருக பண்ண போகிறேன். அல்லேலூயா, ஆமென். அப்ப பெருக பண்ண போறேன்னா ரெண்டு சேர்ல உட்கார்ற மாதிரி இல்லை. பிரைஸ் காட். அப்ப பெருசா சோபா சோபாவை தனித்தனியா போட்டுருவாரு பாஸ்டர். கொடுத்தால் காசு கொடுத்தால் போடுவார். ஆமென். அல்லேலூயா. அப்ப எப்படி பெருக பண்ணுவார் என்றால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், பொருளாதார ரீதியிலே, நம்முடைய மற்ற காரியங்களிலே, நன்மைகளிலே கர்த்தர் நம்மை பெருக பண்ணக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறாராம். ஆமே. அல்லேலூயா. அப்போ வேதம் பார்க்கிறது, வேதத்தில் பார்த்தா கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது, தம்முடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஜனங்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது வித்தியாச வித்தியாசமாக சொல்லுகிறார்கள். ஈசாக்கு விதை விதைக்கிறார், கர்த்தர் எத்தனை மடங்கு பலன் கொடுக்கிறார், 100 மடங்கான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து பெருக பண்ணுகிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நேற்றைக்கு நான் சொன்ன, காலையில தான் சொன்னேன் இல்லையா, ஈசாக்கு அப்படின்னு பேர் வச்சா என்ன அர்த்தம், சிரிப்பா குட்டி பழம் நல்லா கறந்துட்டேன் குட்டி பிள்ளைகளுக்கு, இந்த மாதிரியா பொறாமப்பட்டு தட்டுறது. அல்லேலூயா. பைபிள்ல நிறைய பெயர்கள், பெயர்கள் அர்த்தம் இருக்கிறது. எனக்கு கூட ஜான்னு பெயர் வச்சாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போதே வாத்தியாரோட நிப்பாரு, நான் வாத்தியாரோட ஹைட்டா இருப்பேன், பக்கத்தில் நின்று ஜானின் பேர் வச்சு மோடன் சைஸில் இருக்கிற அப்படின்னுவார். அல்லேலூயா. பேருக்கு நிறைய சம்பந்தமே இருக்காது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் பேர் வச்சா கரெக்டாக இருக்கும். சாலமோன் இடத்தில் தேவன் அன்பாக இருந்தாராம், அவருக்கு கர்த்தர் எதிதியா அப்படின்னு பேர் வைத்தார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி தெரிந்தெடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் கொடுப்பார். ஆமேன். அல்லேலூயா. நெகேமியா என்று ஒரு நபருக்கு வேதத்தில் ஒரு பெயர் இருக்குது. நெகேமியா படிச்சிருக்கீங்களா? ஒரு புத்தகமே இருக்கு நெகேமியா. அப்படின்னா யெகோவாவின் ஆறுதல் அப்படின்னு அர்த்தமா. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆறுதல்? கர்த்தருக்கு என்ன ஆறுதல்? இடிந்து போன ஆலயத்தின் சுவர்கள் எல்லாம் கட்டி கர்த்தருக்கு ஆறுதலை கொடுக்கிறார். கருந்தட்டி ஆண்டவருக்கு என்ன ஆறுதல் தெரியுமா? நாம கொண்டு வந்து போடுகிற காணிக்கை அல்ல அது, நாம ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒரு காரியம். கர்த்தருக்கு எது ஆறுதல் என்றால், இடிந்து கிடக்கிற ஆலயங்களை, இடிந்து கிடக்கிற ஊழியங்களை கட்டுவதுதான் கர்த்தருக்கு ஆறுதலை கொடுக்கிறது. ஊழியத்தை இடிக்கிறது கர்த்தருக்கு துக்கத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை ஊழியத்தை இடிக்கிற மாதிரி, ஆண்டவருடைய நாமத்தை இடிக்கிற மாதிரி, கர்த்தருடைய சாட்சிகள் இடிக்கிற மாதிரி நாம இருந்தா, நம்ம நினைப்போம் என் பேர் நெகேமியா என்று, கர்த்தர் சொல்லுவார் உனக்கு வேற பேர் வச்சிட்டேன்னு சொல்லிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பெயர்களிலே கர்த்தர் அர்த்த புஷ்டியை வைத்திருக்கிறார். எலியா என்கிறதான ஒரு வைராக்கியமான ஒரு தேவனுடைய தீர்க்க தரிசி இருந்தார். எலியா என்றால் யாவே என் தேவனாகிய கர்த்தர். யாவே என்றால் யெகோவா. யாவே என் தேவனாகிய கர்த்தர். அதனால்தான் எலியா ஜனங்களோடு கூட பேசும்போது வைராக்கியத்தோடு சொல்கிறார், கர்த்த தெய்வம்னா கர்த்தரை பின்பற்றி, பாகால் தெய்வம்னா பாகாலை பின்பற்றி. பெயர் சொன்னால் போதும், தரம் தானாய். இது வசனம் இல்லை, ரோட்டில் எழுதி போட்டிருப்பான் சிமெண்ட்டுக்கு. பெயர் சொன்னால் போதும், தரம் விளங்கும். பரிசுத்த கூடார சபை விசுவாசி பெயரை சொன்னா தரம் விளங்கணும். அல்லேலூயா. பரிசுத்த கூடார சபைக்கு போறேன்னு சொல்லி ரோட்ல நின்று எல்லாம் வேற கதை பேசிக்கிட்டு அடிச்சு பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருந்தா வேற மாதிரி தரம் வெளிப்படும். மனசிலாயோ? அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல நல்ல கிறிஸ்துவ பேரை வச்சுக்கிட்டு சமாதானம்னு பேர் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சிஸ்டர் பேர் என்ன? ஆரோக்கிய ராஜின் பேர் வச்சுட்டு இருப்பாங்க. கூப்பிடும் போது பேர் என்ன? அல்லேலூயா. வெள்ளக்காரன் கூட எப்படி இருப்பான்? வெள்ள வெள்ள மிஸ்டர் பிளாக்னு பேர் வச்சிருப்பான்.
ஆமென். அல்லேலூயா. ஆனால் என் கர்த்தர் பெயர் சொன்னால் அந்த பெயரில் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆபிரகாம் நகைத்தார், ஈசாக்கு சாராள் நகைக்கிறார்கள், சிரிப்புன்னு பேர் வச்சார். ஈசாக்குடைய வாழ்க்கையில் எல்லாமே சிரிப்பாக தான் இருந்தது, எல்லாம் கேலியாக தான் இருந்தது. ஆனால் ஒரு நாள் வந்தது பாருங்க, பெலிஸ்தே தேசத்தில் பஞ்சம். கர்த்தர் சொல்கிறார், இங்கேயே இரு, உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. அந்த தேசத்தில் தான் ஈசாக்கு விதைக்கிறார் பாருங்க, அங்குதான் கர்த்தர் 100 மடங்கு பலனை கொடுக்கிறார். அது வரைக்கும் வாழ்க்கையில் கேலி சிரிப்பாக இருந்த ஈசாக்குடைய வாழ்க்கை வெற்றி சிறப்பாக கர்த்தர் மாற பண்ணின தேவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு விதை விதைத்தார், கர்த்தர் எத்தனை மடங்கு பலன் கொடுக்கிறார்? 100 மடங்கு பலன்களை கொடுக்கிறார். அப்படியானால் கர்த்தர் இந்த ஆண்டிலே நம்முடைய பிரயாசத்திற்கான பலனை 100 மடங்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அப்படின்னாங்க வைங்களேன், நம்ம சொல்லும்போது சில பேர் அப்படின்னு பாருங்களேன், கத்திர பாப்பர் நான் சொன்னேன். அல்லேலூயா. என்ன பிரதர் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்களாமே, சும்மா தான் போனேன் அப்படின்வாங்களா? கர்த்தர் சொல்லுவார், சும்மா தானே வந்த? சும்மா வந்த எப்படி தான் போகணும்? வாயை தரங்களேன், இன்னும் பிரியாணி வாயில் இருக்கா? அல்லேலூயா. எங்க போயிட்டு வரீங்க? சும்மா சர்ச்சு வரைக்கும் போயிட்டு வரேன். கர்த்தர் சொல்லுவார், சும்மா சபை வரைக்கும் வந்தியா? இந்த வருஷம் உள்ள சும்மாவே இரு. அல்லேலூயா. எங்க போயிட்டு வரீங்க? கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் போய் வருகிறேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குரு தோலை ஏந்தி ஆராதிப்பேன், வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குரு தோலை ஏந்தி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். மோசே இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கும் பொழுது இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெரிதாகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் எப்படி நம்மளை பெருக பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டா, 100 மடங்காய் பெருக பண்ணுகிறார். எத்தனை மடங்காக? 1000களாய் கர்த்தர் பெருக பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப பக்கத்துல பா சொல்லுங்க, கர்த்தர் உங்களை 100 மடங்கும் தருவார், 1000 மடங்கும் பெரிதாக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்லுது, ஒருத்த 1000 பேரை தூர்த்தவா. சும்மால வசனம் எழுதப்படலை. இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் கேட்குறீங்களா? இவைகளில் ஜோடி இல்லாதவைகள் ஒன்றுமில்லை. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். இங்க ஒரு வசனம் சொன்னா அதற்கு இணையாக இன்னொரு இடத்துல ஒரு வசனம் இருக்கும். 1000 மடங்கு என்று சொன்னால் என்ன தெரியுமா? 1000 மடங்கு என்றால் நம்ம 1000 மாதிரி டபுள் ஆக்ஷன் அப்படியே பல 1000 ஆக்ஷன்லாம் வராது. ஒருத்தன் 1000 பேரை துரத்தும்படியாய் கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம ஒரு ஆளு பட்டணத்திலே 1000 ஆட்களுக்கு சமமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் 1000களாய் மாறப்போகிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னை 100களாக மாற பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. லாபான சகோதரியாக ரெபேக்காளை
ஆபிரகாம் தன் மகனுக்கு பெண் கொள்ளும்படியாய் வேலைக்காரன் அனுப்புறாரு. சரி என்று சொல்லி லாபானும் அவருடைய பெற்றவர்களும் ரெபேக்காளை ஆசீர்வதித்து அனுப்புகிறார்கள். அப்ப இந்த லாபான் தன் சகோதரியாக ரெபேக்காளை எப்படி ஆசீர்வதிக்க தெரியுமா? என் சகோதரியே, நீ கோடா கோடியாக பெருகுவாயாக என்று ஆசீர்வதிக்கிறார். இப்ப இந்த இடத்துல நின்று நான் லாபானாக உங்கள் ஊழியக்காரர், நாங்களும் லாபான்களாக நின்று சபை மக்களாகிய உங்களை எங்கள் சகோதர சகோதரியாக நினைத்து எப்படி ஆசீர்வதிக்க போகிறோம் தெரியுமா? எங்கள் சகோதரனே, எங்கள் சகோதரியே, நீங்கள் கோடா கோடியாக பெருகுவீர். இப்படி சொல்லும் போது நீங்க பலமா கை தட்டி இருக்கணும், அப்பதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. எவனோ செத்தா நமக்கு என்னன்னு கேட்டினா ஆசீர்வாதம் ரிட்டன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள் புறப்படும் பொழுது அதை அப்படியே அப்படியே கேட்ச் பண்ணிக்கணும். அல்லேலூயா. கிரிக்கெட்டில் ஒரு கேட்ச் வருதுன்னு ஒரு பந்து பார்த்துருக்கீங்களா? கிரிக்கெட்டு நம்ம கிரிக்கெட் பிளேயர் அதனால தான் சொல்கிறேன். அவன் பவுலிங் போடுறதுக்கு அந்த இடத்துக்கு வரும்பொழுது எல்லா ஃபீல்டரும் நின்றுட்டோம், டக்குன்னு அப்படியே குடிஞ்சு இந்த ஸ்லிப்பில் அப்படியே நின்று பார்ப்பான். ஏன் தெரியுமா? ஒரே ஒரு பால் தான் டப்புன்னு பிடிச்சணும். ஆமேன். ஒரு கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் புறப்பட்டு வந்தால் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படியே கேட்ச் பண்ணணும், அப்படி பிடிங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கும் ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு தான், இந்த வசனம் எனக்கு தான், இந்த தீர்க்க தரிசனம் எனக்கு தான், இந்த வாக்கு தத்தம் எனக்கு தான் என்று யார் அதை பிடுங்கி எடுத்துக்கொள்ளுகிறார்களோ கர்த்தர் அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் எப்படி பெருக பண்ணுகிறார் என்றால் நூறுகளாக பெருக பண்ணுகிறார், ஆயிரங்களாக பெருக பண்ணுகிறார், கோடிகளாக கர்த்தர் நம்மை பெருக பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார். அல்ல, யாருக்கு தெரியும்? மறைமலை நகரில் இருக்கிற பரிசுத்த கூடார சபையிலிருந்து யாரோ ஒரு நபரை கர்த்தர் கோடீஸ்வரனாக மாற்ற வல்லமுடைய தேவனாக இருக்கிறார். முடியாதுன்னு சொல்ல போறீங்களா? முடியாதுன்னு சொல்ல போறீங்களா? யாருக்கு தெரியும்? உங்களிலிருந்து கலெக்டர்களை கர்த்தர் உருவாக்குவார், உங்களிலிருந்து டாக்டர்களை கர்த்தர் உருவாக்குவார், உங்களிலிருந்து தேசத்துக்கு மேலான அதிகாரிகளை கர்த்தர் உருவாக்குவார். இது எப்படி நடக்கும் பிரதர்? கர்த்தர் ஆசீர்வதித்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு எதிராய் தடையாய் ஒருவனாலும் இருக்கவே முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். என் கர்த்தர் சொன்னா சொன்னதுதான், என் கர்த்தர் ஆசீர்வதித்தால் ஆசீர்வதித்ததுதான். என் தேவனாகிய கர்த்தர் ஒருத்தரை உயர்த்தணும்னு நினைச்சிட்டாருன்னு வைங்கள, ஒருவராலும் தடைப்படுத்த முடியாது. அல்லேலூயா. இப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை ஆயிரங்களாய் கோடிகளாக என்னை பெருக பண்ண போகிறார். பாக்கெட்டில் சல்லி காசு இருக்காது, கவலையே படாதீங்க, ஒன்றுமே இல்லைன்னா தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லைன்னா தான் வச்சுக்கிட்டலாம் ஆசீர்வதிக்க மாட்டார். அல்லேலூயா. யோபுக்கு எல்லாம் போயிடுச்சு பாருங்க, அதுக்கப்புறம் தான் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம். ஆமென். எல்லாம் இழந்து ஒன்றுமே இல்லாமல் நிர்கதியாக வந்து நிற்கும்போது கர்த்தர் சொல்லுவார், உன்னை உயர்த்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை திரளாய் மாற்றுவேன், ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருப்பாய், ஜனங்களுக்கு தகப்பனாய் இருப்பாய், ராஜாக்களும் பிரபுக்களும் உன்னிடத்தில் இருந்து தோன்றுவார்கள் என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் அதை அப்படியே விசுவாசித்தார். கர்த்தர் அதை அவருக்கு நீதியாக எண்ணினார். இப்படியெல்லாம் கை தட்டக்கூடாது. நீங்க சரியா கை தட்டலன்னா லைவ் ஸ்ட்ரீம்ல பாக்குறவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. இப்படி எங்க மானத்தை வாங்குறீங்களே பிறகு அதுக்கு தான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஜனங்களின் சார்பாக நிற்க வரவில்லை, என் கர்த்தரின் சார்பாக நிற்க வந்திருக்கிறேன். ஜனங்களை பிரியப்படுத்த வரவில்லை, பரிசுத்த ஆவியானவரை பிரியப்படுத்த வந்திருக்கிறேன். ஜனங்களுக்காக வரவில்லை, கர்த்தருக்காக நிற்கிற ஸ்தானாதிபதியாக வந்து நிற்கிறேன். அல்லேலூயா. எனக்கு தொண்டை வலிச்சுட்டு தான் இருக்கு, கரகர பிரியா ராகன்னுவாங்க, நமக்கு ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. அல்லேலூயா. அப்புறம் அமைதியா பேச வேண்டியது தானே, முடியலையே. அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு பொங்கி வருகிறது, கர்த்தருடைய வைராக்கியம் பொங்கி வருகிறது. அழகாய் நின்று பேசுவதற்காக ஊழியம் அல்ல, அனல் கொண்டு பிரசங்கிப்பதற்காகத்தான் கர்த்தருடைய ஊழியத்திற்காய் அழைத்திருக்கிறார். எழுப்புதல் தாமதிப்பது ஏன் என்ற புத்தகத்தை எழுதினதான லியோனல் ரேவனில் என்கிறதான ஒரு பக்தன் சொல்லுகிறார், உன்னுடைய பலிபீடத்தில் பிரசங்க பீடத்தில் அக்னி இறங்கவில்லை ஆனால் கர்த்தரே தெய்வம் என்று உன்னால் நிரூபிக்க முடியாது. இந்த பலிபீடத்தில் கர்த்தருடைய அக்னி இறங்க வேண்டும். எலியாவின் பலிபீடத்தில் அக்னி இறங்கினது, ஜனங்கள் சொன்னார்கள், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன்.
பிரசங்கியார் பிரசங்கிக்க பொழுது பலிபீடத்திலே தேவ அக்னி இறங்க வேண்டும். நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க சுகமா இருப்பீங்க, நீங்க நல்லா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா இருக்கிற தீப்பொறி அணைஞ்சிரும். கர்த்தர் 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். சரி, கர்த்தர் நம்மை பெருக பண்ண என்ன செய்ய போகிறாரா? அந்த வசனத்தை வாசிக்கலாம் மறுபடியும். உன்மேல் மேல் அன்பு வைத்து. போதும் போதும் போதும். கர்த்தர் பெருக பண்ணணும்னு சொன்னா கர்த்தர் முதல்ல நம்மளை நேசிக்கணும். ஏமி செய்யணும், நேசிக்கணும், அன்பு வைக்கணும். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது, ஆனா உனக்கு இல்லை மகளே என்று. அல்லேலூயா. கர்த்தர் நம்மேல் அன்பு வைத்து நம்மை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். சும்மா அன்பு வைப்பாரா? பைபிளே படிக்க மாட்டேன். கர்த்தர் அன்பு வைப்பாரா? மண்டையாத ஆட்டுங்க, கொண்டையோடு உள்ள மண்டைகள் ஆட்டுங்கள். அல்லேலூயா. பைபிளே படிக்க மாட்டேன், ஜெபமே பண்ண மாட்டேன், ஆலயத்துக்கே வரமாட்டேன். வருஷத்துக்கு ஒரு முறை வருவேன், அது ஈஸ்டர்னா வருவேன், இல்லைனா வரமாட்டேன். அல்லேலூயா. டிவிலே பிரசங்கம் கேட்கிறேன், ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்ன கோயம்புத்தூர் ஜான் தானே? அல்லேலூயா. நாங்கள் அமெரிக்காவில் இருக்கிற ஊழியக்காரர்லாம் டிவிலேருந்து பார்க்குறோம். ப்ரைஸ் காட். ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிற ஆராதனையை தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், மகிழ்வுடனே கர்த்தருக்கு கையை தட்டிடுவோம், ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். கரம் தட்டி ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாரு. மறுபடி பாடுவோம். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள், ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேல் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போது இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேல் வருபவர் வாழ்க வாழ்க. நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே, நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே, நம்பத்தக்கவர் தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர் தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர். ஃபாதர் மாதிரி ஒரு பரிசுத்தவான் எழும்புறதுக்கு இன்னும் ஒரு 100 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. என்ன பிரசங்கம் பண்ணாலும் பாடுறதுக்கு அவர் தான் பாட்டு எழுதி வச்சிருக்கிறார். ஆமே. ஆனந்த சத்தத்தோட திருமுன்
இங்கதான் வரணுமா? ஊஞ்சல்ல உட்காந்து ஏஞ்சல் டிவி பார்த்துட்டு பரலாம போக முடியாது. பாருங்க, இங்க வந்துட்டு போய் பாருங்க. அல்லேலூயா. நானே ஞாயிற்றுக்கிழமை காலையில டிவியில பிரசங்கம் பண்றேன்னு ஏன் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு ஆலயத்துக்கு போகாம டிவியில உட்காந்து ஏன் பிரசங்கத்தை பார்த்தா கூட கன்ஃபார்ம்டா நரகம் தான். ஐஎஸ்ஐ முத்திரையோடு கூட சொல்லுகிறேன், இபிக்கு 322 செக்ஷன் படி சொல்லுகிறேன். நல்லவேளை வக்கீல் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், செக்ஷன் எல்லாம் தப்பா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது திருமணி எப்படி வரணுமா? சில பேர் பாத்ரூம்ல பாடுற மாதிரி பாடுவாங்க. ஆண்டவர், உனக்கு வாய் எதற்கு மகளே? அது உள்ள நாக்கு எதற்கு? அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு வந்தா தொண்டை கிளிய பாடணும், கையை வலிக்க கைத்தட்டி ஆராதிக்கணும். பண்ணுங்க பார்க்கலாம். அழகா இருப்பதற்காக ஆலயத்துக்கு வரக்கூடாது, சும்மா இருப்பதற்காக ஆலயத்துக்கு வரக்கூடாது. அழகாக இருக்க வேண்டுமே ஆனால் நல்லா இருக்கணும்னு சொன்னா இயேசுவானவர் கல்வாரியில போய் தொங்கி இருக்க மாட்டார். கிழிந்த வஸ்திரத்தை போல என் கர்த்தர் தொங்கினபடினால் தான் என் கையில பைபிள், உங்க கையில பைபிள், நமக்கு ஆலயம், நம்முடைய மீட்பு காத்திருக்கிறது. என் ஆண்டவர் பிக்கு பிட்டு எடுக்கப்பட்டார். அல்லேலூயா. எப்படி வலிச்சிருக்க ஆணி அடிக்கும் பொழுது, எப்படி வலித்திருக்கும் காலில் அடிக்கும் பொழுது, விழாவில் குத்தும் போது எப்படி இருந்திருக்கும்? ஆமே. இஸ்ரேல் நாட்டில் நடந்து போகும்போது இந்த கல்வாரி சிலுவை ஆண்டவர் சுமந்து 14 இடத்துல விழுந்தாராம். 14 இடத்துல கர்த்தர் விழுந்திருக்கிறார். அதில் 10 இடம் ரோட்டில் விழுந்தாராம், தெருக்களில். ஒரு 7 இடத்தை எங்களுக்கு காமிச்சாங்க, இங்கெல்லாம் இயேசு விழுந்தார் விழுந்தார்னு. அந்த இடத்தை பார்க்கும் பொழுது கண்களிலிருந்து அப்படியே கண்ணீர் வர ஆரம்பிக்கிறது. இவ்வளோதான், இவ்வளோதான் அகலம் இருக்கிறது அந்த இடத்துக்கு. இவ்வளவு இவ்வளோதான் அகலம். இதில் இந்த சிலுவையை சுமந்து இருபுறமும் ஜனங்கள் இருக்க என் ஆண்டவர் சுமந்து கொண்டு போய் விழும் பொழுதெல்லாம் ஏற்கனவே காயம், ரத்தம், வேதனை, எத்தனை பாடுபட்டு இருப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது நானும் என் மனைவி அந்த ரோட்லெல்லாம் கண்கள் கண்ணீர் வடிய அழுது கொண்ட ஆண்டவரே, எனக்கா இவ்வளோ பாடுபட்டுட்டீரே. அல்லேலூயா. இதெல்லாம் தெரிஞ்சு தேவ சமூகத்துக்கு வந்து ஒண்ணுமே செய்யாம உட்கார்ந்து கொண்டிருந்தார் என் கர்த்தருடைய ஆவியானோர் பொறுத்து கொள்ள மாட்டார். எப்படி அன்பு வைப்பார், எப்படி நேசிப்பார். ஆண்டவருடைய சிலுவை காரியங்களை தியானிக்கும் பொழுது கண்கள் குளமாகணும். அல்லேலூயா. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்திரன்றோ, எந்தனை தரை மட்டும் தாழ்த்துகிறேன், தந்துவிட்டேன் அன்பு கரங்களிலே ஏற்று என்றும் நடத்தும். என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்திரன்றோ, என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்திரன்றோ, எந்தனை தரை மட்டும் தாழ்த்துகிறேன், தந்து விட்டேன் அன்பு கரங்களிலே ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை என்னிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை என்னிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தா பாடுகள் எப்போதும் நினைத்தால்
நெஞ்சம் தெகிழ்ந்திடுதி. சிலுவை காட்சியை பார்க்கும் பொழுது உருகலன்னு சொன்ன மனுஷனே கிடையாது. அந்த படம் அரபு நாடுகளில் திரையிடப்பட்ட பொழுது அந்த அரபு மக்கள் கதறி கதறி அழுதார்களா? அல்லேலூயா, கதறி கதறி அழுதார்களா? இயேசுவின் அன்பு இவ்வளவு பெரியதா? இவ்வளவு கொடுமை இந்த யூதர்கள் செய்திருக்கிறார்களா? எங்கள் தேசத்தில் பிறந்திருந்தால் கூட நாங்கள் இயேசுவை இப்படி கொன்றிருக்க மாட்டோம் என்று சொன்னார்களா? அதுதான் கல்வாரி அன்பு. அந்த ஆண்டவர் என் மேல உங்க மேல அன்பு வைக்கணும்னு சொன்னா நாம எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. கர்த்தர் பெருக பண்ணுகிற தேவன் தான். ஆசீர்வதிப்பது அவருடைய சுபாவம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு, அது அவருடைய கேரக்டர், அவருடைய குணாதிசயம். அது ஆசீர்வதிக்கிறது. யாரை ஆசீர்வதிப்பார்? யாரை பெருக பண்ணுவார்? யார் மேல் அன்பு வைப்பார்? அல்லேலூயா. அவர் அன்பு வைக்கிற விதத்தில் யார் நடக்கிறார்களோ அவர்கள் மேல்தான் கர்த்தர் அன்பு வைப்பார். சர்ச்சுக்கு போயிட்டா அண்டர் அன்பு வைப்பார்ல கேரண்டி கிடையாது. ஸ்டார் கட்டிட்டாலும் இயேசுநாதன் உள்ள பிறந்துட்டு இருப்பார்னு அர்த்தம் கிடையாது. வெளியில ஸ்டாரை கட்டிட்டு உள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா இயேசுவானவர் எந்த கடைக்காரர் ஸ்டார் வித்தன அந்த கடைக்கார வாசல்ல போய் நிற்பார். அடுத்து வாங்க வரணும்னு வீட்டுக்காவது போய் நிம்மதியா இருக்கலாம் என்று கர்த்தர் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்டார் கட்டினாலாம் பரலோகம் போயிட்டான்னா, நான் ஒரு நாள் கடை ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கிற ஒரு கடையில் ரெண்டு பக்கம் ஸ்டார் தொங்குது. திரும்பி பார்த்தால் ஒயின் ஷாப். கிறிஸ்தவ குடிகாரர்களே, நீங்கள் நம்ம கடைக்கு வாருங்கள். இயேசு அழைக்கிறார். நீங்கள் குடித்து மண்டையை போட்டால் டைரக்டாக பரலோகம் போவீர்கள். ஒரு ஸ்டார் கட்டினா பரலோகம் போவான்னு சொன்னா, ரெண்டு ஸ்டார் கட்டுறோம் பரலோகம் கண்டிப்பாக போயிடுவான் கடைக்காரன். அல்லேலூயா. நான்லாம் ஒரு ஸ்டாரே பல வருஷம் கட்டுவேன். ஒரு மாதம் தான் நான் கட்டி எடுத்து தொடச்சி உள்ள வச்சு மறுபடியும் அடுத்த கிறிஸ்மஸ்க்கு கட்டுவேன். ஒரு நாள் மார்த்தாண்டம் போயிருக்கிறேன். அங்கே பார்த்தா 13 ஸ்டார் ஒரு வீட்டில். 13 ஸ்டாரா? அல்லேலூயா. நம்ம ஒரு ஸ்டாரே மடக்கி மடக்கி வச்சு அதுக்கு அது இதெல்லாம் ஒட்டி கிட்டி வச்சு போட்டு ஸ்டாப்லர் அடித்து ஃபெவிக்விக்கு ஃபெவிஸ் அது இது என்னென்னமோ போட்டு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் அன்பு வைக்கிறதுக்கு ஸ்டார் கட்டினா பத்தாது. ஆண்டவர் அன்பு வைக்க கிறிஸ்மஸ்க்கு புது ட்ரெஸ் போட்டுட்டு வந்தா பத்தாது. ஆண்டவர் அன்பு வைப்பதற்கு சிலுவை போட்டா பத்தாது. ஆண்டவர் அன்பு வைக்க ஆண்டவர் மேல் அன்புள்ள மக்கள் தான் கர்த்தருக்கு தேவை. என்னை நேசிக்கின்றாயா? என்னை நிறைய பாட்டு பாடிட்டதுனால வசனமா சொல்லிடுறேன். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? ஆண்டவருடைய அந்த அந்த பாடுகளை பார்க்கும் பொழுது ஆண்டவர் மேல அன்பு இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் எப்படி நம்மேல் அன்பு வைப்பார்? யாரை கர்த்தர் நேசிப்பார்? யார் மேல் அன்பு வைப்பார்? யாரை தேடி வருவார்? அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிற விதத்தில் இருக்கிறவர்களைத்தான் கர்த்தர் பார்ப்பார். ஆண்டவர் நேசிக்கிறன்னா சில குணாதிசயங்கள் வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான நடக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற மாதிரி பேசணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற மாதிரி வாழணும். பைபிளில் என்ன போட்டப்பட்டிருக்கு அதுக்கு கீழ்படியணும். இங்கே நிற்காதன்னா நின்னா என்ன? இதை செய்யக்கூடாது செஞ்சா என்ன? இதை பார்க்கக்கூடாது பார்த்தா என்ன? ஒன்றரை நரகம். அல்லேலூயா. பாவம் என்றால் என்ன? வேதம் சொல்லுகிறதற்கு மாறாக எதை செய்தாலும் அது பாவம். ஆமே. நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பெருக பண்ணணும்னு சொன்னா கர்த்தர் நம்ம மேல என்ன வைக்கணும்? அன்பு வைக்கணும். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா என்னை நேசிங்கப்பா, உங்க அன்பை என் மேல காட்டுங்கப்பா, நானும் உண்மை நேசிக்கிறேன், என்னை நீ நேசி தருடும் ஆண்டவரே.
உங்க அன்பு எனக்கு வேண்டும் ஆண்டவரே, உங்களுடைய இரக்கம் வேண்டும் ஆண்டவரே, உங்களுடைய தயவு வேண்டும் ஆண்டவரே, நீ நேசிக்கிற மகனாக இருக்க வேண்டும் கர்த்தாவே. அல்லேலூயா. பேதுருவே, பேதுருவே, யாடுகளை மேய்ப்பாயா? நீ நேசிக்கிறாயா? ஆண்டவரே நேசிக்கிறேன் கர்த்தாவே, நேசிக்கிறேன். கர்த்தர் இந்த மாலை வேளையில் வந்து நம்ம பார்த்து சொல்ல, உங்களை பெருக பண்ண போகிறேன். அதுக்கு முதல் காரணம் உங்கள் மேல் அன்பு வைக்கணும். ஆமென். அடுத்தது பாருங்க, அது அடுத்த லைன், உன்னை உன்னை ஆசீர்வதித்து. ஆமென். எப்படி பெருக பண்ணுவாரா? முதல்ல அன்பு வைப்பாரா? என்ன வைப்பாரு? அன்பு வைப்பார். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிக்காத ஆசீர்வாதங்கள் நிலைக்க முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட கூட அவர் வேதனையை. அப்போ ஆசீர்வாதத்தில் ரெண்டு ஆசீர்வாதம் இருக்கு. ஒன்று வேதனை இல்லாத ஆசீர்வாதம், இன்னொன்று வேதனை உள்ள. நேத்து அந்த ஐயா சொல்லும் போது ஒரு வார்த்தை எனக்கு பிடிச்சது. வேற டிரைவர் ஓட்டிட்டு போகும்போது, இதெல்லாம் உங்க காரு, இதெல்லாம் உங்க பங்களா, இது உங்கள் இடம், உங்கள் சொத்து, இது சொல்லு எல்லாம் சொல்லிக்கும் போது, நீ என்ன சாப்பிட்ட, நான் இதை சாப்பிட்டேன், அதை சாப்பிட்டா, அதை சாப்பிட்டேன்னும்பொழுது, அப்போ இதில் பாதி சொத்தை உனக்கு கொடுத்துட்ற. உன்னுடைய அந்த பசி நீ சாப்பிடக்கூட, அந்த அந்த குடலை யாருக்கு கூட? எனக்கு கொடுன்னா. ஏன்னு கேட்டால், இவருக்கு எதையும் சாப்பிடக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், இவருக்கு ஆசீர்வாதம் இருக்குது, எதையுமே சாப்பிட முடியாத ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பணக்காரங்க அப்படி ஃப்ரிட்ஜை திறந்து அங்கே எல்லாம் இருக்கும், ஸ்வீட்லாம் இருக்கும், அதை பார்த்து என்ன பண்ணுவாங்க? அப்படியே ஒரு பெருமூச்சு விடுவாங்க. அல்லேலூயா. எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும், அவர் கோழி அந்த பக்கம் போயிட்டு இருந்தாலே பார்த்து, அந்த பக்கம் கோழி போகக்கூடாது. ஒரு முறை எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. நம்ம என்னதான் போட போட, நமக்கு நிறைய சாப்பிட்டா கூட கொஞ்சம் போடும்போது என்ன பண்ணுவோம்? சும்மா ஒரு பேருக்கா, நாம் கே வாஸ்தா, வேண்டாமா, வேண்டான சட்டி கொண்டு போயிடுவாங்க பிரதர். என்ன சொல்லுவோம்? போதணும். தட்டிலே மணி போட்டு பெசாம இருக்கிறாரு என் மனைவி. பிரதர் இன்னும் போடட்டா? என்னிடத்தில் வருகிறவைகளை புறம்பே தள்ளுவதில்லை என்றார். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல ஒரு முறை நாங்கள் வேலை செய்கிற காலத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்னொரு ஃப்ரெண்டு, அவன் போடுறான், அவன் பாக்ஸை கொண்டு இவனுக்கு போடுறான், இவன் ஒன்றும் கொண்டு வரல. போதும் போதுன்றான். போதுன்ற எங்கே கை வைக்கணும்? இங்கே கை வச்சுட்டு, ஏ போதும் போதும், வேண்டாம் வேண்டாம், போதும் போதுன்றான். அவன் கீழே போட்டுக்கிட்டு இருக்கான், கை எங்கே இருக்கு? நம்ம போடும்போது தெரிஞ்சுக்கணும் அவன் கை எங்க வச்சு போதுன்றான்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அன்பு வைப்பார், அடுத்து என்ன வை கொடுப்பாரு? ஆசீர்வதிப்பார். பெருக பண்ணணும்னு சொன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முதல் தகுதி, கர்த்தர் அவர்களை நேசிக்கணும். அல்லேலூயா. இப்ப ஆண்டர் அப்படியே லைனா வராருங்க, ஆவியானவர் அப்படியே லைனாக வந்து அப்படியே பார்த்துட்டு ஏதோ ஒன்று கொண்டு ஒன்று கொடுக்குறாரு, கொண்டு வரேன்னு நினைக்கிறார். எல்லாம் ரெடியாக உட்காண்ட்ருக்கும். அப்படியே வந்து 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 இங்கே கொடுத்து அங்கே கூட அப்படியே பண்ணி அப்படியே 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 போயிட்டாருன்னு வைங்களேன். நம்ம பக்கத்தில் இருக்கிறவனுக்கு கொடுத்துட்டு நமக்கு கொடுக்கலன்னா நமக்கு எவ்வளவு அசிங்கமாக இருக்கும், எவ்வளவு கேவலமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவும் இந்த கல்யாணத்தில் பந்தியில் வந்து இந்த சிக்கன் 65 இதெல்லாம் இந்த லாலிபாப்பெல்லாம் வைக்கும்பொழுது பார்த்துட்டே வருவோம். அங்கே இருக்கும்போது பெரிய லெக் பீஸ் அவன் போயிடுச்சுங்களேன். சோதனைக்குன்னு சின்னதாக வைப்பான் பாருங்க. கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும், பேசாம விட்டுருவான், சில பேர் கூப்பிட்டு போடுன்றான். அல்லேலூயா. சிலர் கல்யாணத்தில் மான மரியாதையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க, போட்டுப்போ
யோசித்து பாருங்களேன். அப்ப ஆண்டவர் அப்படியே கொண்டு வந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார், ஒரு பெரிய கூடையில கொண்டு வருகிறார், ஒவ்வொருத்தராக கொடுப்பார். அப்படியே கொடுத்து 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 ஆண்டவர் நம்ம விட்டு கடந்து போயிட்டார்னு வைங்களேன், உங்களுக்கு நான் சொல்றது விளையாட்ட கூட இருக்கலாம். எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா, எவ்வளவு பெரிய துக்கம் தெரியுமா, எவ்வளவு பெரிய சஞ்சலம் தெரியுமா. இவ்வளவு நாள் காத்து இருந்தது, இத்தனை கூட்டத்துக்கு வந்தது, இத்தனை முறை வந்தது, அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் என்னை நேசிக்கல, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார், கர்த்தரனை கைவிட்டுட்டார். ஆண்டவர் பெருக பண்ணுகிறவர் தான், ஆனால் அதற்கு முதல் தேவை அவருடைய அன்பு, அடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் ஆசீர்வதிக்காம ஆசீர்வாதத்துக்காக ஓடக்கூடாது. நான் சொல்றது எல்லாமே கரெக்ட்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் ஒவ்வொரு தரிசனம், ஒவ்வொரு ஊழியக்காருக்கும் ஒவ்வொரு விதமாக செயல்படுவாங்க. இப்போ நம்ம டைப் ஒன்று, எல்லாமே நான் சொல்கிறது கரெக்டுன்னு என்னால் சொல்ல முடியாது. என் பார்வைக்கு, என் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அது கரெக்டு, அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அது கரெக்டாக இருக்கும். ஆனால் எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த கூட்டத்துக்கு போனாலும் போகிறதுக்கு ஓகே, இந்த ஆசீர்வாத கூட்டத்துக்குன்னு போனோன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன கூட்டத்துக்கு போகிறதுக்கு, ஆசீர்வாத கூட்டத்துக்கு வாங்கன்னா எனக்கு அதில் கொஞ்சம் உடன்பாடு கிடையாது. ஏன்னா நான் வசனத்தில் பிரகார போறால், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இது ஏன் பைபிள் இருக்கு? உங்க பைபிள்ல அல்லேலூயா. அங்க போய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என் ஆண்டவர் கிடையாது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற எந்த ஸ்தானத்திலும், பிரஸ்தாபம் பண்றது என்ன? ஆண்டவரை வீட்டில் இருந்து வேலை செய்யற இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்தினால், கர்த்தரை உயர்த்தினால், கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்தினால், என் தேவனாகிய கர்த்தர் வானத்தை திறந்து என் வீட்டுக்குள்ள வருவார், என் தொழிலுக்குள்ள வருவார், என் படிப்புக்குள்ள வருவார், என் சரீரத்துக்குள்ள வருவார். வரவர் பார்த்துட்டு டாட்டா சொல்லிட்டு போக மாட்டார், கொடுத்து விட்டு போகிற தேவன் அவர். அல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்க கையில இருக்கிறத பார்த்து தான் அந்த வீட்டு அந்த கெஸ்டுக்கு மரியாதை கொடுப்போம். 10 ரூபாய்க்கு ஒரு குட்டே பாய் பிஸ்கட் மட்டும் வாங்கிட்டு வந்தா அப்பளம் முறிச்சு சாம்பார் ஊத்துன்றோம். அல்லேலூயா. அப்பளம் முறிச்சு ஏன்னா கையில என்ன இருக்க, அவ்வளோதான். அல்லேலூயா. ஒரு டசன் வாழைப்பழமோ 4 ஆப்பிளோ வாங்கிட்டு வந்தா முட்டை குழம்பு வை, இல்லைன்னா சாம்பார் வச்சு ஆம்லெட் போடு. நீ வினோதா பேக்கரி ஸ்வீட் கடை இன்னும் இருக்குங்க, அரவிந்த், அரவிந்தில் 1 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு வந்தா போடு சிக்கனை. அல்லேலூயா. அல்லேலூயா. ப்ரைஸ் காட். அப்போ கையில் இருக்கிறதை வைத்து தான் அந்த வரக்கூடிய நபருடைய தன்மை என்ன என்று தெரியும். யாம் வீட்டுக்கு வருகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. வானாதி வானங்கள் கொள்ளக்கூடாத மகிமையின் தேவனாகிய கர்த்தர் யாம் வீட்டுக்குள்ள வந்தார்னா கையை வீசிக்கிட்டு வரமாட்டார், வெறும் மஞ்சப்பைய தூக்கிட்டு வரமாட்டார். பொக்கிஷங்களோடு கூட, ஆசீர்வாதங்களோடு கூட, நன்மைகளோடு கூட, உயர்வுகளோடு கூட, செழிப்புகளோடு கூட என் கர்த்தர் என் வீட்டுக்கு வருவார். அல்லேலூயா. இப்ப நீங்க திருப்பி என்ன ஒரு கேள்வி கேட்கலாம், அப்புறம் யாக்கோப்பு மட்டும் ஆண்டவர்கிட்ட போயிட்டு என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை விட மாட்டேன்னு சொன்னாரு, கர்த்தர் அவர் ஆசீர்வதித்தார ஆசீர்வதிக்கலையா சொல்லுங்கம்மா. நீங்க சொல்றதை வச்சா நான் தண்ணி குடிக்கிறது. அல்லேலூயா. கரெக்டா இல்லையா? நீங்க கேட்க வேண்டிய கேள்விய நானே கேட்கிறேன்.
யாக்கோபு போய் தான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். கர்த்தரை உறுதியா புடிச்சுக்கிட்டாரு. கரெக்டு தான், யாக்கோபு ஒழுக்கமா இருந்தாரு. கண்ணு தெரியாத அப்பாவை ஏமாத்தினாரு. பசியா வந்த அண்ணனுக்கு கூழ் கொடுத்து சேஷ்ட புத்திர பாகத்தை புடுங்கி எடுத்துட்டாரு. மாமா ஆடு மேய்க்க சொன்ன குச்சியை சீவி சீவி வச்சு சொத்த ஆடுங்களெல்லாம் ஒரு மாதிரி புச்சு போட்டு நல்ல ஆடுகளை இவர் பக்கம் போட்டு இல்லாத வேலையெல்லாம் பண்ணி எல்லாம் சொத்தை சேர்த்துக்கிட்டாரு. அந்த ஆசீர்வாதங்கள் அவருக்கு மரணத்தை கொண்டு வந்தது. என்னைக்காவது எங்க அப்பா கண்ணை மூடுவார், அன்னைக்கு யாக்கோப்பை வெட்டாம விடமாட்டேன்னு ஏசா சொன்ன வார்த்தை நிமித்தமாய் இத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தும் யாக்கோப்புனால தைரியமா சந்தோஷமா விடுதலையோடு கூட தன் சகோதரனை சந்திக்க முடியல பாருங்க. அது நிமித்தமாக பயந்து நடுங்கி சாவுக்கு பயந்து தன் மனைவி பிள்ளைகள் அழிவார்களே என்று பயந்துதான் தேவனிடத்துல போயிட்டு ஆண்டவரே என் தகப்பனுடைய ஆசீர்வாதமும் சகோதரனுடைய சேஷ்ட புத்திர ஆசீர்வாதமும் என் மாமனுடைய ஆசீர்வாதமும் எனக்கு ஜீவனை கொடுக்காத ஆண்டவரே தயவாய் மன்னிங்க. அப்போ உன் பேர் என்னன்னு கேட்கிறார் கர்த்தர். கடவுள் பேர் தெரியாதா? தெரியாதா? ஏசாவை வெறுத்து யாக்கோப்பை சிநேகித்துன்றார் தீர்க்கதரிசி சொல்றார். அல்லேலூயா. மீறி வந்தவன் ஏசாவை வெறுத்துட்டான், யாக்கோப்பை சிநேகிச்சேன். இந்த தீர்க்கதரிசனம் இப்போ வந்திருக்கு. கர்த்தருக்கு தெரியாதா? தெரியும். எல்லா அட்டூழியும் பண்ணிட்டு வந்து கேட்குற உன் பேரு என்ன? இப்பதான் சொல்றேன், நான் எத்தன், நான் யாக்கோப். அல்லேலூயா. அதனால்தான் தொடச்சந்து நரம்பை தொட்டு நொண்ட வைத்து கேவலப்படுத்தி ஆசீர்வாதித்தது மெய்தான். நல்லா வந்த மனுஷன் திரும்பி போகும்போது எப்படி போறாரு? நொண்டி தலை குனிந்து போகும்படியாய் கர்த்தர் கொடுக்கிறார். ஆசீர்வாதம் போய் பெறுவதல்ல, கர்த்தர் வந்து கொடுப்பதுதான் சரியான ஆசீர்வாதம். அல்லேலூயா. எல்லா கூட்டத்துக்கும் போங்க, எல்லா மீட்டிங் அட்டன் பண்ணுங்க, எல்லா பிரசங்கத்தை கேளுங்க, ஆனா ஆசீர்வதிப்பார்னு எந்த கூட்டத்துக்கும் போகாதீங்க. ஆசீர்வாதம் என்னை தேடி கர்த்தர் வந்து என் வீட்டில் கொடுப்பதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் மோசே தீர்க்கதரிசி ஆனவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு திரும்ப திரும்ப உப ஆகமத்திலே ஏற்கனவே நடந்த வார்த்தைகளை எல்லாம் திரும்ப தொகுத்து கொடுக்கும் பொழுது கர்த்தர் உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து. அல்லேலூயா. இப்ப எனக்கு என்ன ஆசீர்வாதம் தெரியுங்களா? நான்லாம் பெரிய வசதி உள்ளவெல்லாம் கிடையாது, இதெல்லாம் பார்த்தெல்லாம் ஏமாந்துடாதீங்க. அல்லேலூயா. போன மாதம் ஒரு கல்யாணம் நடந்தது. அப்போ அந்த கல்யாணத்துக்காக அந்த குடும்பத்தார் கொடுத்தாங்க, இது அதை தச்சு போட்டேன். அது முதல் நாள் போட்டது வந்து அதே மாதிரி வேற ஒருத்தர் திருப்பூரில் இருக்க ஒரு குடும்பம் வந்து எனக்கு எப்பவுமே வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஒரு சஃபாரி ட்ரெஸ் துணி கொடுப்பாங்க, அதை தச்சு போட்டது. நேற்று போட்ட கோட்டு ஒன்று தான் நான் காசு கொடுத்து வாங்குது. அல்லேலூயா. இப்போ பிரதருக்கு எதாவது வாங்கி தரணும் போல இருக்குன்னு நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் நான் யார்கிட்டயும் வாங்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் காட். அப்போ என்னுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? என் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பி இருதயத்தில் குத்தப்பட்டு கர்த்தருக்கு நேராக ஒரு ஆத்மா திரும்பும் பொழுது அந்த ஆத்மா தாங்க கர்த்தர் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். ஆண்டவருக்காக ஜனங்களை திருப்பி உருவாக்கி பரலோக தேவனாகி கர்த்தருக்காக எப்படியாக எதையாக செய்ய வேண்டும் என்று வைராக்கியம் காண்பிக்கிற ஆத்மாக்கள் எழும்புவதுதான் எனக்கு ஆசீர்வாதமாக நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் இயேசுநாதர்கிட்ட இதுவரைக்கும் ஜெபம் பண்ணி ஒண்ணுமே கேட்டது கிடையாது. ஊழியத்தை மட்டும் கேட்டிருக்கேன். ஆண்டவர் நல்ல ஊழியம் செய்யணும். ஒரு பழைய கார் வச்சிருந்து அது ஒரு கார் அது பாருங்க எங்க நிக்க கூடாது அங்கதான் நிற்கும். நம்ம மனத்தை கெடுக்கணுன்னே ஒரு கார் இருந்துச்சு. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சவங்க இருக்கும்போது அப்படியே அப்படி போவோம். அப்போதான் அப்போதான் வச்சு தம்மு வச்சு ஐலஸ் ஆன் பிடிச்சி சி போன தூக்கி 6 மாதம் எனக்கு டூ வீலர் எனக்கு இந்த ஸ்பான்டிலைட்டிஸ் ப்ராப்ளம், டூ வீலர் ஓட்டக்கூடாது. 6 மாதம் வண்டியே இல்லாமல் சும்மா இருந்தேன். ஒரு நாள் கூட காருக்காக நான் கேட்டதே கிடையாது. ஒரு நாள் கூட ஜெபம் பண்ணது கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? இயேசுநாதருக்கே வண்டி இல்லாமல் அடுத்தவங்க கழுது மேலே ஏறி சவாரி பண்ணவர். அல்லேலூயா.
கார் கொடுத்தால் தான் நான் வாழ்வேன், எனக்கு பைக் கொடுத்தால் தான் காலேஜுக்கு போகும், போகாத மூட்டத்துக்கு. பத்து வயசை சம்பாதிக்கிறதுக்கு முடியிருக்கோம், எனக்கு 18,000 செல்போன் வாங்கி கொடுத்தால் தான் நான் ஸ்கூலுக்கு. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நியூஸ் ஒரு 8th படிக்கிற பையன் செல்போன் தரலன்னு சூசைட் பண்ணிக்கிட்டான், தூக்கப்பட்டு சேர்த்து போயிட்டான். அல்லேலூயா. எவ்வளோ சம்பாதிக்கிறாய்? ஒன்றுமில்லை. எவ்வளோ மார்க் வாங்குகிறாய்? 10th 15th. என்ன வேண்டும்? செல்போன் வேண்டும். நல்ல நோக்கியா கம்பெனிக்காக தான் நல்ல ஸ்ட்ராங்காக செல்போன் போடுறான் எனக்கு தெரிஞ்சு. நல்ல செங்கல் மாதிரி ஒரு செல்போன் வாங்கி மடு நட்டு மண்டல் நச்சுன்னு வைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ப்ரைஸ் காட். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும், ஓஹோ ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். எனக்கு என்ன வேணும் என்று என்னை விட எங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. எனக்கு சைக்கிள் வேணுமா, பைக் வேணுமா, கார் வேணுமா என்று எனக்கு. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஊழியக்காரங்க பிரசங்க கிட்ட, கர்த்தர் எனக்கு நான் ஃப்ளைட் வாங்க போகிறேன். என்ன வாங்க போகிறேன்? எனக்கு ஜனங்களை ஏற்றின்னு போக போறியா? ஒத்த ஆள் போகிறதுக்கு எதுக்கு உனக்கு ஃப்ளைட்டு? இல்லை நல்லா கேட்குறேன்னா கேட்கலையா? இல்லை எனக்கு சந்தேகமா, உங்கள் முகத்தை பார்த்தா நான் என்னமோ தப்பாக பேசுகிற மாதிரியோ. ஒத்தாலும் பிளைன் வாங்கிறது பேசுறது கரெக்ட் மாதிரி நீங்கள் இருக்கிறீங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமே. என்ன கொடுமைன்னா, ஆண்டவர் எதை கொடுப்பாரு, எப்போ கொடுப்பார், அதை வாங்கலான்னு காத்திருக்கிற எங்களை மாதிரி ஊழியக்காரங்களும் இருக்கிறோம். 45 கிலோ வெயிட்டை வச்சுக்கிட்டு பிளைட் வேணும்னு கேட்குற ஊழியக்காரனும் இருக்கிறாங்க. ஒரு சகோதரர் என்கிட்ட சொன்னார், அண்ணே இயேசுநாதர் ரொம்ப பாவம் அப்படின்னார். ஏன் பிரதர்? நம்மளெல்லாம் நம்பி ஊழியத்தை கொடுத்துருக்காரு, பாவம் பரிதாபம் இல்லையா அப்படின்னு கேட்டார். அல்லேலூயா. ஜனங்களுக்காக சாகு, ஜனங்களுக்காக பிரயாசப்படுனா நான் ஃப்ளைட் வாங்க போகிறேன், எனக்கு அதில் தான் போவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டர் பாப்பார், நானே இருவழி சந்தில வெயிலையும் மழையிலையும் அழுக்கு பிடிச்ச கழுத மேலே துணியை போட்டு ஏறி போனையா? ஆமே. கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதாய், விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் இனாசையும் நமக்கு. அப்படியே உட்கார்ந்து நிற்பாவும். அல்லேலூயா. கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதாய், விலையேற பெற்ற புடை அலங்கரிப்பும் ஆசையும் நமக்கே, ஆசையும் ஆண்டவருடைய நிலைமை அவ்வளவுதான். ஆண்டவருடைய நிலைமை எப்படி தெரியுமா? ஒண்ணுமே இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எவ்வளவு கூட்டம் வருகிறார். நான் சொல்லல, எடுப்பதில் தாமதிப்பதில் என்ற புத்தகத்தை எழுதின ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு,
எழுப்புதல் என்பது வரக்கூடிய தலைகளை வைத்து எண்ணப்படுவது அல்ல, ஜனங்களுடைய கண்ணீரும் அபிஷேகத்தை வைத்துதான் எழுப்புதல் காரணமாக இருக்கிறது. 50,000 பேர் வந்துட்டாங்க, 100,000 பேர் வந்துட்டா எழுப்புதல் கிடையாது. ஆமென். 1904 ஒரு தெருவில் நடந்த எழுப்புதல்ல, சில சபைகளில் 30 பேர் கூடின சபையில எழுப்புதல் வந்துதான் தேசங்களை உலகத்தை அசைத்து இருக்கிறதா? நிறைய கூட்டம் வந்துட்டா எழுப்புதல் அல்ல, இருக்கிற 4-5 நபர்களுக்கு உள்ளாக பற்றி எரிகிற அக்னி இருக்கு பாருங்க, அதுதான் எழுப்புதல் தீயை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கணுங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எனக்கு அது தேவை இது தேவையெல்லாம் போடக்கூடாது, எனக்கு எதை தேவையோ அதை என் கர்த்தர் தருவார். தரலையா, எனக்கு கொடுக்க வேண்டிய டைம் இன்னும் வரவில்லை என்று என் கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. அவருக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்கல. அவருக்கு கொடுக்க வேண்டிய டைம் கர்த்தருக்கு தெரியும், எனக்கு கொடுக்க வேண்டிய டைம் இன்னும் வரவில்லை என்று கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அவங்க வாங்கிட்டா நான் வாங்கணும், அவன் வீடு கட்டிட்டா வீடு, அவன் கார் வாங்கிட்டா நான் கார் வாங்கணும், அவன் 30,000 செல்போன் நான் 30,000 வாங்கணும், 1.5 செல்போன் வாங்கணும். 1.5 செல்போன் மட்டும் நான் பேசும்போது இன்னும் இயேசுநாதர் பேசுவார் கூட சேர்ந்த. அல்லேலூயா. ஆமே. நானும் கிட்டத்தட்ட 30-32 வருஷமா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நமக்கு ஒன்றும் புரிய மாட்டிருக்கு. இந்த 5 வந்த ஊழியக்காரங்க பண்ற பார்த்தா நம்ம டூப்ளிகேட் மாதிரி தெரியுது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிட்டு. அல்லேலூயா. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை கர்த்தர் சத்தியம் பண்ணியிருக்கிறார் பாருங்க, அந்த தேசத்தில் தாங்க கர்த்தர் பெருகப்பட்டவர். கரம் தட்டி நல்லா கையை தட்டுங்க. எங்க பெருக பண்ணுவார் தெரியுமா? கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்திருக்கார் பாருங்க, இந்த சபையில இரு, இந்த வீட்டில் இரு, இந்த ஊர்ல இரு அப்படின்னு கர்த்தர் ஆணையிட்டு ஆணையிட்டுன்னா என்ன? அங்கதான் கர்த்தர் பிறக பண்ண போகிறார். இந்த சபையில கொண்டு வந்து கர்த்தர் வச்சிட்டார்னா இங்க ஆசீர்வதிக்காம இதை விட பெரிய சபையில போனா இருக்கிற ஆசீர்வாதம் காணாம போய் ஓட்டாண்டியாதான் இருக்கும். இதை நான் சொல்லல, ஆவியானவர் வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபை பிடிக்கலன்னு அந்த சபை, அங்க பிடிக்கலன்னு அங்க போறது, அங்க போறதுன்னு அங்க போறது. அந்த சபையில் அமெரிக்க இயேசுநாதர் இருக்கிறார், இந்த சபையில் இங்கிலாந்து இயேசுநாதர் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு சபை அங்க ஜப்பான் இயேசுநாதர். ஆவியானவர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே. இங்க வச்சிட்டார்னா இங்க என்ன ஆசீர்வதிக்காத கர்த்தர் எங்க போனாலும் ஆசீர்வதிக்க மாட்டார். தெருவில் விழுந்து கிடக்கிறான் ஒரு மனுஷன், சமாரி என்கிற வந்து அவரை கழுத மேல ஏத்தி காயங்களை கட்டி சத்திரங்காரர்கிட்ட கொண்டு போயிட்டு 2 பணத்தை கொடுத்து இதை வச்சுக்கிட்டு நீ பாதுகாத்துக்கொள், நான் திரும்பி வரும்பொழுது அதிகமா செலவான கொடுப்பார். இப்ப இந்த சமாரியன் எந்த சத்திரத்தில் விட்டாரோ அந்த சத்திரத்தை தான் திரும்ப வந்து அவனை குறித்து விசாரிப்பார். நமக்கு போர் அடிச்சிச்சுன்னு வேற சத்திரத்துக்கு போனா சமாரி அங்க வந்து அட்ரஸ் வச்சுட்டு GPS எல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்தா லெப்ட்ல போ, ரைட்ல போ, இப்படி போ, அப்படி போ. அல்லேலூயா, அல்லேலூயா. மனசிலாயோ? நம்ம அட்ரஸ் கேட்டுன்னு வைங்களேன், ஆளுடைய தராதரத்தை பார்த்து தான் அட்ரஸ் கூட ஒழுங்காக சொல்லுவோம். ஒரு மாதிரி தமிழ் அட்ரஸ் இருந்திருக்கு, இப்படிப்பா அப்படி போங்க அப்படின்ட்டு போயிடுவோம். அல்லேலூயா. கொஞ்சம் நல்லா அப்படி கோட்டை சூட்டை போட்டுட்டு நல்ல பெரிய பெரிய காரில் வந்து இறங்குனா அப்படி பார்ப்பான், சார் நான் வந்து காட்டுறேன் சார் ஏறிக்குவான். அல்லேலூயா. ஒருத்தர் அப்படி தான் வந்து கேட்குறான், இவனுக்கு பார்க்குறான் அட்ரஸ் தெரியல, நல்ல ஆள் பயங்கரமாக இருக்கிறான். பார்த்துட்டா நம்மளை மாதிரி அவன் ஒன்றும் தற்குறின்னு வைங்களேன், படிச்சுட்டான் இங்கிலீஷில் போட்டு படிச்சுட்டான், சொல்ல தெரில ஆனால் சொல்லணும்,
சி அவர் சீரர். இப்படி போய் போய் நேரா போனோம். சி ஓகே இப்படி போறது கோ 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 நேரா போனோம். கோ அங்கே விழுந்துட்டான். எங்க போயிருப்பான்? எல்லாத்துக்கும் கோன்றான் இவன். கோ நம்பர் நம்ம கார்ல போய் ஏறி போயிட்டான். அட்ரஸ் வேண்டா. அல்லேலூயா, ப்ரைஸ் காட். அந்த மாதிரி இங்க இருந்து அங்க, இங்க கோ அங்க கோ அங்க கோ அங்க கோ அங்க கோ அங்க கோன்னு கடைசியில பாகிஸ்தான் பார்டர்ல போய் கோ. அவன் ஏகே படிச்சுப்பா, ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருந்தேன், நீதான் குளித்தோனேன்னு டும்முன்னுவான். கோ கோன்னு அதுக்கு கோ கோன்னு மாதிரி எங்க ஏரியாவிலிருந்து என்ன கோன்றியா? அல்லேலூயா. அன்பு வைத்து ஆசீர்வதித்து பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் தான் கர்த்தர் நம்மை பெருகப்படுவார். இந்த சபைக்கென்று கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வச்சிட்டாருன்னு வைங்களேன், இங்கு தாங்க கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார். இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், இன்னைக்கு காஞ்சிக்கிட்டு இருக்கோம் பிரதர், காய்ந்த பிறகுதான் செடி துளிர்க்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இந்த வறட்சி ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது, இந்த தோல்வி ஜெயங்களை கொண்டு வரப்போகிறது. இயேசுவானவருடைய தோல்வியில் தாங்க உலகத்தினுடைய மீட்பை இருக்கிறது. நீ தேவனுடைய குமாரனால் இறங்கி வாணும்னு இறங்கல, தோற்று போனார். அவர் தோல்விதான் உலகத்துக்கே ரட்சிப்பை மீட்பை கொண்டு வந்திருக்கிறது. பரிசுத்த கூடார சபை விசுவாசியே, இங்கு வந்து காலடி எடுத்து வைத்து சரிவுகளும் தோல்விகளும் கண்டிருக்கிறீர்களா? எங்கு சரிவை தோல்விகளை நஷ்டங்களை கண்டீர்களோ அங்கு திரும்ப நீங்கள் கால் ஊன்ற போகிறீர்கள். கர்த்தர் உங்களை கட்டடங்களாக கட்டி உயர்த்தி வைக்க போகிறார். அல்லேலூயா. பால்யாங்கிச்சோ ஊழியத்தை தொடங்கின போது டென்ட் அடிச்சுதான் ஊழியம் தொடங்கினாராம். அப்ப அந்த ஊர்ல இருக்கிறதான ஏழை மக்கள் பரதேசிகள் பெரிய சபைக்கு போகும்போது அங்கிருந்த பெரிய பாஸ்டர் சொன்னாரா, பாருப்பா இதெல்லாம் ரொம்ப டீசென்டான வர இடம், நீ பஞ்ச பரதேசியா இருக்கவர், உங்களுக்காகவே அங்க ஒரு ஆள் வந்து டென்ட் அடிச்சு வச்சிருக்கான் பாரு, அங்க போன்னு சொல்லுவாங்களாம். பால்யாங்கே சபைக்கு வந்த மக்கள்லாம் யாரு தெரியுங்களா? பஞ்சத்தில் அடிபட்டு பரதேசியெல்லாம் கடன்காரங்க, செருப்பு தைக்கிறவ, லாய்க்கு இல்லாத ரோட்டில் இவங்க தான் வந்தாங்களா? இவர்கள் கூடின சபை தான் பால்யாங்கிச்சோரோட சபையாக இருந்ததா? நாள் ஆக ஆக கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி படிச்சது 30,000 கோடீஸ்வரர்கள் அந்த சபையில உருவாக்கப்பட்டு இருக்கிறார் என்று வேதம் சொல்லு சரித்திரம் சொல்லுகிறது. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவர்கள் மேல் அன்பு வைத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை நிலை நாட்டின ஆலயத்தில் கர்த்தர் அவர்களை பெருக பண்ணினார். இந்த வருஷத்தினுடைய முதல் நாளில் உங்கள் சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம், கர்த்தர் இங்கு உங்களை பெருக பண்ண போகிறார். நான் விசுவாசிக்கிற ஒருத்தர் நஷ்டப்பட்டு போக மாட்டீங்க, கேவலப்பட்டு போக மாட்டீங்க, தோற்று போக மாட்டீர்கள், அவமானத்தால் தலைகுனிய மாட்டீர்கள். உங்களை காண்கிற ஜனங்கள் உங்களை கண்டு பிரமித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார் என்று ஜாதி ஜனங்கள் அறிக்கையிடும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் பெருக பண்ண, நம்முடைய ஜீவன்கள் எல்லாம், திராட்சைகள், ரசங்கள், ஆடு மாடுகள், ஜந்துக்கள் எல்லாம், ஒரே காரணம் கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆணையிட்ட ஸ்தலம். அல்லேலூயா. இது ஒரு நல்லா இருந்துச்சா இல்லை எனக்கு தெரியாது. ஆண்டவரே இந்த வசனம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, எனக்கு வேற வசனம் தாங்கன்னு 2 முறை கேட்டேன், 2 முறை ஜெபம் பண்ணேன். சொன்னதை செய்யினார், சொன்னதை போய் செய், நான் பார்த்துக்குவேன். 2 முறை போராடி தான் இந்த வசனத்தை எடுத்துட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப திருப்தியெல்லாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணுமேனு. லேலு கர்த்தர் சொன்னார், உனக்கு என்ன சொன்னனோ அதை மட்டும் போய் செய், அதை மட்டும் சொல்லு, மிச்சத்தை நான் பார்த்துக்கொள்வேன் என்று சொன்னார். சொன்னது நிமித்தமாய் சொல்லி இருக்கிறேன், எழுமி நிற்போம்.
சீக்கிரமா. கர்த்தர் சொன்ன சில காரியங்களை மட்டும் சொல்லிட்டு சீக்கிரமாக ஜபத்திற்கு போகலாம்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் உலகத்துக்கு இந்தியாவுக்கு பெரிய தீர்க்க சொல்ற பெரிய தீர்க்க தரிசலாக கிடையாது. ஒரு சில காரியங்களை கர்த்தர் சொன்னார். கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். பெரு வெள்ளத்தினால தேசம் அதிகமாக அலைக்கழிக்கப்பட போகிறது. கர்த்தர் சொன்னார் வெள்ளங்கள் மழைகள் வெள்ளத்தினாலே பெரிய பாதிப்பு வரப்போகிறது. குற்றங்கள் தேசத்தில் அதிகமாக பெருக போகிறது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதிகமான குற்றங்கள் இந்த வருஷத்தில் நடக்க போகிறது. அரசாங்கம் ஸ்தம்பிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அநேக குழப்பங்கள் நடக்கும். ஊழியங்களுக்கு எதிராக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக கூட்டம் கூட்டமாக கூடுவார்கள், கூட்டம் கூட்டமாக எழும்புவார்கள். ஆனால் அவர்கள் இருக்கிற இடங்கள் வெறுமையாக போகும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியங்களை குறித்து கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை இதுதான். நான் ஜெபம் பண்ணும்போது இது என் ஜனங்களுக்கு என் சபைக்கு பெருக்கத்தின் ஆண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள் ரெண்டு ரெண்டு மடங்காக வரக்கூடியதான ஆண்டு என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சுபிட்சத்தின் ஆண்டு என்று கர்த்தர் சொல்றார். ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ரெண்டு ரெண்டாக கர்த்தர் கொடுக்க போகிற வாக்கு கொடுத்து இருக்கிறார். ரெண்டு ரெண்டு அந்த வார்த்தை ஆண்டு அப்படியே சொல்ல ரெண்டு ரெண்டாக நான் கொடுக்கிற ஆண்டாக இருக்கும். கர்த்தருடைய ஜனங்கள் சுபிட்சப்படுவார்கள். இன்னொரு காரியம் ஆண்டு சொன்னார், இது ஜபத்தின் ஆண்டு என்று அறிவிக்கப்படுமா. இந்த 2019 வருஷம் ஜபத்தின் ஆண்டு என்று சொல்லப்படுகிறார். ஆண்டின வார்த்தை சொன்னார், ஜபமே ஜெயம் என்ற வார்த்தை தேசமெங்கும் சபைகளிலும் ஊழியங்களிலும் இந்த வார்த்தை அதிகமாக பேசப்படும், பிரபலப்படுத்தப்படும். ஜபமே ஜெயம் இந்த வார்த்தை தான் இந்த ஆண்டினுடைய முழக்க சொல்லாக இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஜபமே ஜெயம் ஜபத்தின் ஆண்டு. ஜபிக்கிறவர்கள் மேல் கர்த்தருடைய மகிமை வரும். ஜபத்திலே தரித்திருக்கிற ஜபிக்கிற மக்களை கர்த்தர் கூட்டம் கூட்டமாக பெருக பண்ண போகிறாராம். ஜெபிக்கிறவர்கள் ஆங்காங்கே சேர்ந்து 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 ஜெபிக்கிற வருடமாக இந்த வருடம் மாறப்போகிறது. இதுவரைக்கும் தேசத்திலே இல்லாத அளவிற்கு இந்த வருஷம்தான் ஜெபிக்கிற மக்கள் கூடி கூடி வைராக்கியமாய் ஜெபிக்கும்படியாக எழும்ப போகிறார்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இது ஜெப ஆண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள் சபைக்கு என்று கர்த்தர் சொன்னது சில காரியத்தை மட்டும் நான் பாஸ்ட்டு அப்புறமா சொல்லிடுறேன், அது இங்கே சொல்ல விரும்பவில்லை. அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டால், சில இடங்களில் கிளை சபைகள் அதிகமாக பெருகும். சில மக்கள் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு சபையை கட்டி எங்களை நடத்துங்கள் என்று சொல்லும்படியாய் ஜனங்கள் சபையை தேடி வருவார்களா. நீங்கள் செய்யாத இடத்துல இருந்து வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு ஊழியம் செய்யுங்க, எங்களுக்கு சபையை கட்டி கொடுங்க, எங்களுக்கு பாஸ்டர்களாக இருங்கள் என்று சொல்லும்படியான இடங்களை கர்த்தர் பரிசுத்த கூடார சபைக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்கு இப்பொழுது நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரே இடத்துக்கு எல்லா இடத்துக்கும் உங்கள் பாஸ்டரால் போக முடியாது. கர்த்தர் உங்களை தெரிந்தெடுக்கிற அளவிற்கு, உங்கள் ஊழியக்காரர் நம்பிக்கை வைக்கிற அளவிற்கு கர்த்தருடைய ஜனங்கள் பரிசுத்தத்திலும் ஜபத்திலும் எழும்புவார்களேயானால் கர்த்தர் அந்த சபை அந்த மக்களை வல்லமையாய் பயன்படுத்த போகும்படியான ஒரு காலமாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் நடக்கணும்னா சபையில் கர்த்தருக்கென்று எழும்பக்கூடியதான உத்தமமுள்ள குடும்பங்கள், பெருமை இல்லாத குடும்பங்கள், கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கிற குடும்பங்கள், கர்த்தரை மட்டுமே உயர்த்துகிற குடும்பங்கள் எழும்புவீர்களேயானால் நீங்கள் எல்லாரும் கிளை சபையின் ஊழியர்களாக, பரிசுத்த கூடார சபையினுடைய கிளை சபை தலைவர்களாக கர்த்தர் மாற்றும்படியாக உங்கள் மேல் ஒரு பெரிய திட்டத்தையே வைத்து இருக்கிறார். அது நிறைவேறுவதும் நிறைவேறாததும் சபை மக்களுக்கு மேலாக இருக்கிறது. அல்லேலூயா. ஜெபிக்காத குடும்பங்கள் அநேகம் தோல்வி அடையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த வீட்டில் எந்த குடும்பத்தில் ஜெபம் இல்லையோ அவர்கள் கீழே போவார்கள், ஜெபிக்கிறவர்கள் மேன்மையான இடத்தை காண்பார்கள். இது கர்த்தர் உங்களுக்கென்று சொல்ல சொன்ன காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். கண்களை மூடி கரங்களை தட்டி கர்த்தருடைய ஆவியானர் வரவேற்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம், ஜெபமே ஜெயம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க, ஜெபமே ஜெயம் சொல்லிட்டே இருங்க. இதுதான் இந்த ஆண்டினுடைய முழக்கம், இதுதான் இந்த ஆண்டினுடைய வார்த்தைகள்.
இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கம்பீரமான சத்தம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். சொல்லுங்க சொல்லுங்க, ஜெபமே ஜெயம். ஜெபிக்கிற குடும்பங்கள் ஜெயம் எடுக்க போகிறது, ஜெபிக்கிறவர்கள் தொழிலை வெற்றி பெற போகிறீர்கள், ஜெபிக்கிறவர்களுடைய படிப்புல ஜெயம் எடுக்க போகிறீர்கள், ஜெபிக்கிற சபைகள் வல்லமையை மாற போகிறது, ஜெபிக்கிற ஊழியங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போற, நல்லா கரந்தட்டி கரந்தட்டி, நல்ல கையை தட்டி. இப்ப 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 ரக்கில் இறங்கி கொண்டிருக்கிறது, ஜபாவி இறங்கி கொண்டிருக்கிறது, ஜபாவி இறங்கி கொண்டிருக்கிறது. வாய திறந்து ஒருத்தர சும்மா இருக்க கூடாது. சொல்லுங்க சொல்லு, ஜெபமே ஜெயம். அரிக்க 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 பண்ணு மகளே, அரிக்க பண்ணு மகளே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். ஓரி அந்த ரகமன மன 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 ஜெயத்தின் ஆண்டு Fire! 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 F
Pentacle, fire, what a cri, what a wallaway, Pentacle, Shapata. Yes, you are receiving the Pentacle Hirai, the Pentacle Hirai, the Pentacle Hirai. You are receiving fire, oh Shapata, Pentacle. Petikol shata tata reba, orro toto to, osh tata reba, orra baka tere tere. Petikol, ora kiri valla bay petikol, vajeba aye petikol, vajeba valla bay petikol, osh shata tere reba, orro. Whatever I have a petticoat, whatever they petticoat, would in the Katarbatin Hira, would in the Katarbatin Hira, whatever Valabai petticoat, whatever Avi, whatever Valabai petticoat, fire, shut that up, what day, shut that up, yet I got that up. Oh, Rabba Toto Robo, oh, Saka Rabba Toto Robo, Saka Tate, fire, Receive, he told me, Cut the Jayatta Kodukira. Katakata Kodukira. Oh, Shatarabahaba. Told me, you're in a Jayamutagade. Told me, you're in a Jayam. Shatarabahaba. Told me, you're in a Jayam. Shababet Jayam. Fire. Shatarabahaba. What a beautiful God.
ஹல்லேலூயா. நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி இதே வார்த்தையை தான் ரெண்டு மூணு வாரங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய ஆவியானவர் சபையில் நம்மோடு கூட இடைப்பட்டார். த சேம் வேர்டு, அன்பு கூர்ந்தபடியினால் பெருக பண்ணுவேன், அன்பு கூர்ந்தபடியினால் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. அன்பு கூர்ற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும், அன்பு கூர்ந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் இந்த வார்த்தைக்கான ஆசீர்வாதத்தை 100% நீங்கள் காண்பீங்க. ஹல்லேலூயா. யூ வில் ரியலி சீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக காண்பீங்க, நிச்சயமாக காண்பீங்க. ஹல்லேலூயா. உங்களை குறித்து ஒரு பயம் உங்களுக்கு வேண்டாம். உங்கள் குடும்ப வாழ்க்கையை குறித்து ஒரு பயம் வேண்டாம். அதில் உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் உங்களுக்கு வேண்டாம். எதை குறித்தும் உங்களுக்கு ஒரு பயம் வேண்டாம். அல்ல, ஆண்டவருடைய அன்புக்கு நீ பார்த்துருவா, நான் நடந்து விட்டா உனக்காக எதையும் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறா. உஷவா ரிபா தப ரபஹதரபா தரஷரபா. டோன்ட் ஃபியர். இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குமா, அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குமா, பயப்படாத தேவச்சனமே. ஹல்லேலூயா. சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலவத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. God who loves us more. Hallelujah. 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 கரங்கள் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. அது ஒரு ஜெப ஆவியை கத்தறிந்த வருடத்தில் ஹல்லேலூயா நமக்குள்ள ஊற்றும்படியாய், சபைக்குள்ள ஊற்றும்படியாய். அல்ல, தேசத்தை குறித்து சபையை குறித்து சொல்லப்பட்ட ஹல்லேலூயா எல்லா வார்த்தைகளையும் அல்ல நம் மனதில் வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கத்து நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. நீங்கள் தோல்விகளில் கண்ட இடங்கள்லாம் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. The Lord will bless you. Hallelujah. Thank you, Lord Jesus. Thank you, Lord. 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 நன்றி. Praise Lord. இந்த நாட்களிலே நம்மத்தில் வந்து இந்த கனமான ஊழியத்தை செய்த அன்பு சகோதரர் ஜான், ஹல்லேலூயா, அவருடைய அன்பு மனைவி, பிள்ளைகள், மருமகன், ரெண்டு மருமகன் பேரை, இந்த குடும்பத்தை கத்திர ஆசீர்வதிக்கும்படியா இந்த ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா. நாட்களிலே நம்முடைய அன்பு அழைப்பு ஏற்று இந்த கனமான ஊழியத்தை செய்யும்படியாய் நம்மத்தில் கடந்து வந்தாங்க. தேவ கிருபினாலே இந்த ஆண்டிலே தன்னுடைய 60வது ஹல்லேலூயா வயதை காணே ஆண்டவர் அண்ணனுக்கு அல்ல பாக்கியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். The Lord should bless you. Hallelujah. இன்னும் நல்ல சுகம், தீர்க்க ஆண்டுகள், வருடங்களை கத்தர் கூட்டி கொடுத்து பிள்ளைங்க அல்ல சந்ததிகளின் சுகவாழ்வுகளை கண்டு தேவனுடைய வருகை தாமதிக்கும் அந்த தேசத்தின் எழுப்புதலை கண்டு ஹல்லேலூயா. ஏ தேசத்தின் எழுப்புதலுக்கு காரணமாய் காணப்பட்டு ஹல்லேலூயா கத்தர் பலத்த கிரியைகளை அவர் கொண்டு செய்யும்படியா நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாப்பா. கத்தர் கொடுத்த இந்த நல்ல தாசனுக்காக நீ அவர்களுக்குள்ள வைத்திருக்கிற கிருபா வரங்களுக்காக நன்றி அப்பா. இந்த சரீரமாகிய சபைக்கு கத்தர் ஹல்லேலூயா ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாய் கத்தர் இந்த நாட்களிலே கொண்டு வந்தீரே. உடைய வார்த்தை சுமந்து வர நீங்க கொடுத்த பலன் கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் சபையாக இந்த அன்பு குடும்பத்தை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அது இவங்க கோணா கோடியாய் பெருகி வாழ்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. குடும்பமாய் சந்ததிகளாக இவர்கள் பெருகி, இவர்கள் பெருகி ஹல்லேலூயா உங்க நாமத்தை ஹல்லேலூயா உயர்த்துவார்களாக. அன்னைக்கு வேண்டிய நல்ல சரீர சுகம் பலன் கொடுங்க. ஹல்லேலூயா. 60வது வயதுல ஒரு கால் எடுத்து வைக்கும் போது ஆண்டவர் மகிமையான காரியங்களை கத்தர் செய்ய. Bless him abundantly, Lord. ஹல்லேலூயா. பெரிய பெருக்கம் அவருடைய வாழ்க்கையில, ஊழியத்தில், குடும்பங்கள்ல, ஆசீர்வாதங்களில காண கத்தர் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த தேசத்துக்கு எழுப்புதலுக்கு காரணமாய் கத்தர் அவரை பயன்படுத்தி உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கடந்து செல்கிற இடங்கள்லாம் ஒரு அக்கினி ஜனங்கள் மத்தியில் விழட்டும். ஹல்லேலூயா. ஜனங்கள் ஒரு அக்கினியை பார்க்கட்டும்.
பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி விழுவதை பார்க்கட்டும், பிரத்யட்சமா பார்க்கட்டப்பா. அப்படிப்பட்ட பலத்த கிரியைகளை கத்த செய்யுங்க ஆண்டவர. ஹல்லேலூயா. அக்காக்கு வேண்டி நல்ல சரீர சுகபலன் தாங்க. அன்பு பிள்ளைங்க மருமக்களுக்காக ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிங்க டாடி. பேரனுக்காக ஜெபி, இந்த சந்ததி உமை சேவிக்கட்டும். ஹல்லேலூயா. இந்த சந்ததி உமக்கு உமை சேவிக்கட்டப்பா. இந்த குடும்பத்துக்குள்ள வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை இவங்க சுமந்து செல்லட்டும், அந்த தரிசனத்தை சுமந்து செல்லட்டும். பலத்த கிரியைகளை செய்யுங்க ராஜா. நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். வருகை தாமதிக்குமானா எங்கள் மத்தியில் கொண்டு வந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதி, சபையை ஆசீர்வதி. இன்னைக்கு கொடுத்த வார்த்தையின்படியா எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நிறைவாய் நாங்கள் கடந்து செல்கிறோம். நன்மைகளை கண்டு உங்க நாமத்தை மகிமைப்படுத்திட்டோம். ஆச்சரியமான பதில்களை இன்று முதல் நாங்கள் காண எங்களுக்கு எங்க கிளாக் நாங்கள் ஆண்டவரே அல்ல, இப்பொழுது நாங்கள் ஸ்டார்ட் டைம் போட்டுட்டோம் ஆண்டவரே. ரைட் ஃப்ரம் நவ் ஹல்லேலூயா, வி ஹவ் ஸ்டார்டட் அவர் கிளாக். ஹல்லேலூயா. நாங்கள் இப்பொழுதே வி ஹவ் ஸ்டார்டட் இட். ஹல்லேலூயா. இந்த நொடியிலிருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையில தொடங்குவதாக. கர்த்தர் கிரியை செய்கிற வேலைகள் இப்பொழுதிலிருந்து தொடங்குவதாக. உம்முடைய வார்த்தைகளின் கிரியைகள் இப்பொழுதிலிருந்து தொடங்குவதாக. Right from now, that is start of God. Hallelujah. நாங்க பார்க்க உதவி செய்யுங்க. தம்முடைய ஜனத்தை கனப்படுத்து. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபம் கேளு. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நினைக்கும் ஆசீர்வாதம் மனைவரோடு கூட கத்துடைய வருக மட்டுமாயிருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி. என் முழுமிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி. கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே.